அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக பிரவீனா வர்ணியா. தேசிய விளையாட்டு நாளை ஒட்டி ஃபிட் இந்தியா இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். தேசிய விளையாட்டு நாளன்று ஃபிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்படும் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அதன்படி தில்லியில் உள்ள இந்திரா காந்தி திடலில் பிரதமர் நரேந்திர மோடி ஃபிட் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்திய பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் தற்காப்பு கலைகள், உடலினை உறுதி செய்யும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் போன்ற கலை நிகழ்ச்சிகள் விமரிசையாக நடைபெற்றன. உடல் உறுதியாக இருந்தால் மனமும் உறுதியாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஃபிட் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, அனைத்து வெற்றிகரமான மனிதர்களும் தங்கள் உடற்தகுதி குறித்து கவனம் செலுத்துகிறார்கள் என குறிப்பிட்டார். கடின உழைப்பால் மட்டுமே உடற்திறன் அடைய முடியும் எனவும், வாழ்க்கை முறையில் நாம் ஏற்படுத்தும் சிறிய மாற்றம் பெரிய நன்மைகளை தரும் எனவும் கூறினார். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய 32 பேருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த பாடி பில்டிங் வீரர் பாஸ்கரனுக்கு அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாரா தடகள வீராங்கனை தீபா மாலிக், மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா ஆகியோருக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. பேட்மிண்டன், தடகளம், டேபிள் டென்னிஸ் ஆகிய விளையாட்டுப் பிரிவுகளில் சிறப்பாக பயிற்சி அளித்த விமல்குமார், சந்தீப் குப்தா உள்ளிட்ட 3 பேருக்கு சிறந்த பயிற்சியாளர்களான துரோணாச்சார் விருது வழங்கப்பட்டது. ஸ்ரீ எஸ் பாஸ்கரன். காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். லடாக் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராஜ்நாத் சிங் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் வன்முறைகளை நிறுத்துவதில் பாகிஸ்தான் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். ஜம்முவில் 5 மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு செல்போன் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரிவினைவாதிகள் போராட்டத்தில் ஈடுபடலாம் என்பதால் ராணுவம் குவிக்கப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தற்போது ஜம்மு பகுதியில் பதற்றம் தணிந்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. இதனால் 5 மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு செல்போன் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் குஜராத் கடல் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதை அடுத்து சர்வதேச போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு சேவை குழுவினர் கடல் வழியாக நுழைந்து இந்தியாவில் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கடல் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. INX மீடியா வழக்கில் ப. சிதம்பரத்தை கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை செப்டம்பர் 5 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. INX மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சிபிஐ கைது செய்தது. அவரை 5 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அமலாக்கத்துறை வழக்கிலும் கைது செய்யப்படலாம் என்பதால் முன்ஜாமீன் கோரி சிதம்பரம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த நீதிமன்றம் ப. சிதம்பரத்தை கைது செய்ய விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உத்தரவிட்டது. கர்நாடகாவில் எஞ்சிய 3.5 ஆண்டுகள் முழுமையாக பாஜக ஆட்சி செய்யும் என மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா நம்பிக்கை தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மருந்து கிடங்கினை திறந்து வைத்த சதானந்த கவுடா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சானிட்டரி நாப்கின்களை 1 ரூபாய்க்கு வழங்கி பாஜக தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மாநிலத்திற்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பதே பிரதமர் மோடியின் எண்ணம் எனவும் அவர் தெரிவித்தார். லண்டன் சென்ற முதலமைச்சர் பழனிசாமிக்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமெரிக்கா, இங்கிலாந்து, துபாய் நாடுகளுக்கு 14 நாட்கள் சுற்றுப்பயணம் சென்றுள்ள முதலமைச்சர் பழனிசாமி முதலாவதாக லண்டன் சென்றடைந்தார். அவருடன் அமைச்சர் விஜயபாஸ்கர், முதலமைச்சரின் செயலர்களும் பாதுகாப்பு அதிகாரிகளும் சென்றுள்ளனர். லண்டன் விமான நிலையத்திலும் முதல்வர் தங்கியுள்ள ஹோட்டல்களிலும் ஏராளமான தமிழர்கள் முதலமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தும் வரவேற்றனர்.
லண்டன் சென்றுள்ள முதல்வர் பழனிசாமி முன்னிலையில் இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் முதல்வர் பழனிசாமி முன்னிலையில் லண்டனில் உள்ள பன்னாட்டு திறன் மேம்பாட்டு நிறுவனத்துடன் சுகாதாரத்துறை தொடர்பான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து லண்டனில் செயல்படும் 999 அவசர கால ஊர்தி சேவை குறித்து முதல்வர் பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் 108 சேவையை மேம்படுத்துவது தொடர்பாகவும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திமுக எம்பிகள் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் மக்கள் பிரச்சினைகளை தொகுதி வாரியாக கண்டறிவது, தொகுதி மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்படும் நிதியை முறையாக பயன்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. அரசு அதிகாரிகளுடன் இணைந்து மக்களுக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 7 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கோரி நளினி தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பேரழிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க கோரி அரசுக்கு நளினி மனு அனுப்பினார். இதனை பரிசீலித்து தங்களை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் சுப்பையா மற்றும் சரவணன் ஆகியோர் அமர்வு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கோவையில் 5 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். உக்கடம், கரும்புக்கடை, பிலால் நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் அதிகாலை முதல் இந்த சோதனை நடைபெற்றது. உமர் ஃபாரூக், ஜனாஃபர் அலி, சமீனா முபின், முகமது யாசிர், சதாம் ஹுசேன் ஆகியோர் வீடுகளில் தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஏற்கனவே தமிழகத்திற்குள் தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ளதாக வந்த தகவலை தொடர்ந்து அவர்களுடன் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழக வீராங்கனை இளவேனில் வாலறிவன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரில் கடந்த 26 தொடங்கியது. இதில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இளவேனில் 251.7 புள்ளிகளை குவித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரிட்டன் வீராங்கனை மெக்கின்டோஷ் சியானாய்டு வெள்ளிப்பதக்கத்தையும், தைபேயைச் சேர்ந்த லின் இன்ஷேன் வெண்கலப் பதக்கத்தையும் கைப்பற்றினர். குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என நடிகை த்ரிஷா கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையை அடுத்த எண்ணூரில் நடைபெற்ற குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நடிகை த்ரிஷா கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசியவர், குழந்தை திருமணத்தை தடுத்தாக வேண்டும் என்றும் அதற்கான பணிகளில் இருப்பவர்களுக்கு தனது ஆதரவு எப்போதும் உண்டு எனவும் கூறினார். அவங்க லவ் பண்ணுறது தவறுன்னு சொல்லலை, பட் கண்டிப்பாக இப்போது 15 இயர்ஸில் லவ் பண்ணிவிட்டு ஓடி போனால் அது கண்டிப்பாக இதுதான், இட்ஸ் நாட் வர்த் இட். ஏன்னா நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க 15 இயர்ஸில் போய் ஓடினா. ஸோ அது கரெக்டான வயசு இருக்கணும், லவ் பண்ணுறதுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் அது எகேன் ஒரு மெச்சூரிட்டி, இமோஷனல் மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது படிப்புக்கு அப்புறம் தான், ஒரு 18 இயர்ஸ், ஒரு 21 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த இமோஷனல் மெச்சூரிட்டி வரும். மதுரை அருகே சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதில் ஏற்பட்ட தகராறின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையைச் சேர்ந்த தனசேகரன் என்பவர் தமது நண்பர்களுடன் திருநெல்வேலியிலிருந்து சென்னை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். திருமங்கலம் அடுத்த கப்பலூர் சுங்கச்சாவடி வந்த அவர்கள் கட்டணம் செலுத்த மறுத்து ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காரில் இருந்த சசிகுமார் என்பவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடினார். பின்னர் அங்கிருந்த போலீசார் தப்பியோடிய சசிகுமார் உள்ளிட்ட 5 பேரை விரட்டி பிடித்தனர். இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் அடுத்த 2 உடல் ஸ்கேனர்கள் கட்டாயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. விமான நிலையங்களில் ஒவ்வொரு பயணிகளையும் பாதுகாப்பு சோதனை செய்வது வழக்கமான ஒன்றாகும். இந்த சோதனைகள் இந்தியாவில் மெட்டல் டிடெக்டர் மூலம் நடத்தப்படுகிறது. இந்த சோதனைகள் மூலம் கடத்தல் பொருட்கள், வெடிகுண்டு ஆகியவை முழுவதுமாக கண்டறிய முடிவதில்லை. இதனால் உடலை முழுவதுமாக சோதனை செய்ய உடல் ஸ்கேனர்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2 முதல் ஏர் இந்தியா நிறுவனம் தனது விமானங்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதிக்க முடிவு செய்துள்ளது. காந்தி ஜெயந்தி நாளான அக்டோபர் 2 முதல் பிளாஸ்டிக் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் பெரிய இயக்கத்தை தொடங்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதனையடுத்து விமானங்களில் பிளாஸ்டிக் பயன்படுத்த தடை விதிக்க முடிவு செய்துள்ள ஏர் இந்தியா நிறுவனம் பிளாஸ்டிக் கப்களுக்கு பதிலாக இனி பேப்பர் கப்கள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தில் நேரிட்ட ரயில் தீ விபத்தில் பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசோதி பல்லக்கப்புற பகுதியில் சென்று கொண்டிருந்த தெலுங்கானா விரைவு ரயிலில் திடீரென தீ பற்றியது. இதனையடுத்து ரயில் நிறுத்தப்பட்டு அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டனர். ரயில் பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்ததால் அங்குள்ள இருவழி பாதைகளிலும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தீப்பிடித்ததை உரிய நேரத்தில் கண்டறிந்து ரயிலை நிறுத்தியதால் பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பசலனம் மற்றும் காற்று வீசும் திசை மாறுபாடு காரணமாக பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். உலகிலேயே பதவியேற்ற ஓராண்டை தம்பட்டம் அடித்து கொண்டாடுபவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மட்டும்தான் என மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசியவர், ஓராண்டில் பக்குவப்பட அரசியல்வாதியாக ஸ்டாலின் நடந்து கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இலக்கணத்துடன் கூடிய விமர்சனங்களை முன்வைத்ததே போல் ஸ்டாலினும் கடும் சொற்களையில் தவிர்த்து ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்வைத்தால் நன்றாக இருக்கும் எனவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். ஒரு கட்சி ஆண்டு விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவார்கள். அதே போன்று பல்வேறு வகைகளிலே நம்ம வந்து ஒரு பள்ளியில் வந்து ஆண்டு விழா கொண்டாடுவோம். ஆனால் ஒரு கட்சி தலைவர் வந்து உலகத்திலேயே வந்து ஓராண்டு நிறைவு செய்வதற்காக ஒரு தம்பட்டம் அடித்து கொண்டது வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பேராலயத்திலிருந்து மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு புனிதம் செய்யப்பட்ட பின் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. திருவிழாவில் பங்கேற்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என்ற கோஷத்துடன் அன்னையை மனமுருக வேண்டினர். 10 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான பெரிய தீர்ப்பவனி 7 தேதி நடைபெறவுள்ளது. சென்னை பெசன் நகரில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 47 ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அன்னையின் திருவுருவம் தாங்கிய திருக்கொடியானது திருபவனி வந்து அச்சரிக்கப்பட்டு திருத்தலத்தில் அமைந்துள்ள கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது. 11 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வரும் 7 தேதி நடைபெறவுள்ளது. இந்த விழாவானது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்கும் மத சார்பற்ற ஒரு விழா. கடவுளின் தாய் எல்லோருக்கும் தாய். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது அன்னை வேளாங்கண்ணி இங்கு மட்டுமல்ல, நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற வேளாங்கண்ணி திருத்தலத்திலும் அந்த அன்னையின் உதவியையும் அன்பையும் அருளையும் பெற எண்ணற்ற கோடி மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்னையின் மீது கொண்ட விசுவாசத்தின் காரணமாக. எனவே இந்த விழாவானது கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த விழா எல்லாருக்கும் ஒரு அருமையான விழா. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 609 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2 தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படவுள்ளதையொட்டி காஞ்சிபுரம் சாராட்சியர் சரவணன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம் உள்ளிட்ட 6 கூட்டங்களில் 609 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்க அனுமதி வழங்கப்பட்டது. மக்களின் கோரிக்கைகளை ஆளும் கட்சி எடுத்து செல்லும் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாட்டை மக்கள் வரவேற்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் தரங்கம்பட்டியில் ஏரியை தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி இல்லாமல் இருந்தாலும் ஏரி குளங்களை தூர்வாரும் பணிக்காக கட்சியின் தேசிய தலைவர்கள் பெருந்தொகையை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். ரசாயனம் கலந்த விநாயகர் சிலைகள் கண்டறியப்பட்டால் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அவர் மனுக்களை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கருப்பணன், தமிழகத்திற்கு முதலீடுகள் பெறுவதற்காகவே முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக கூறினார்.
தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பால் கொள்முதல் மற்றும் விற்பனை விலையை உயர்த்தி முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் விற்பனை விலை லிட்டருக்கு 6 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். இதன் மூலம் கொள்முதல் விலையில் 1 லிட்டர் பால் 30 ரூபாயிலிருந்து 34 ரூபாயிற்கும் விற்பனை விலையில் 1 லிட்டர் பால் 36 ரூபாயிலிருந்து 42 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பயணி ஒருவரை அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் சராமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தேனி செல்வதற்காக பயணி ஒருவர் அரசு பேருந்தில் அமர்ந்திருந்தார். அப்போது பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் அங்கு சீருடை மாற்றிய போது இதுகுறித்து அந்த பயணி கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இருதரப்புக்கும் ஏற்பட்ட வாய் தகராறை அடுத்து அந்த பயணியை ஓட்டுநர் நடத்துனர் உள்பட 5க்கும் அதிகமானோர் தாக்கியுள்ளனர். புகழ்பெற்ற திண்டுக்கல் பூட்டு, சேலம் மாம்பழம், காரைக்குடி கண்டாங்கி சேலை உள்ளிட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஓசூர் ரோசா, ராஜபாளையம் நாய், ஸ்ரீவிலிபுத்தூர் பால்கோவா, கோடாலி கருப்பூர் சேவை ஆகியவற்றுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பகுதியில் தயாரிக்கப்படும் அல்லது விளைவிக்கப்படும் பொருட்களுக்கு அவற்றின் பழமை மற்றும் பயன்பாடுகளின் அடிப்படையில் புவிசார் குறியீடு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரும் பெரம்பலூர் தொகுதி எம்பியுமான டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளையொட்டி நடத்தப்பட்ட இரத்த தான முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். கள்ளக்குறிச்சி அடுத்த தச்சூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறப்பு இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இதில் IJK இளைஞரணி செயலர் ரமேஷ், மாநில துணை அமைப்பு செயலர் MS மணி, மாவட்ட தலைவர் M பழனிசாமி, மாவட்ட செயலர் செந்தில்குமார் உள்பட இந்திய ஜனநாயக கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். திருவள்ளூர் அருகே டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் 2 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருத்தணி அடுத்த தாழவீடு கிராமத்தில் நிலவும் சுகாதார இன்மையால் அப்பகுதி மக்கள் அவ்வப்போது காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சரளா மற்றும் ஆனந்த் பாபு ஆகியோர் காய்ச்சல் காரணமாக திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளிடம் காவல்துறையினர் ATM ஸ்வை இயந்திரம் மூலம் உடனடியாக அபராதம் வசூலித்து ரசீதுகளை வழங்கினர். தஞ்சை ஆற்றுப்பாலம் பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் அதிரடிப்படை போலீசாருடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்ததுடன் அவர்களை எச்சரித்தும் அனுப்பினர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வீட்டில் திருட வந்த கும்பல் ஒன்று அங்கிருந்த உணவுகளை உண்டு நிதானமாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலக்கிநாயக்கன் பக்தி பகுதியில் உள்ள ராணுவ வீரர் வீட்டில் நகை பணத்தை கொள்ளடித்த மர்மநபர்கள் பின்னர் முரளி என்பவர் வீட்டிற்குள் நுழைந்தனர். அப்போது அங்கிருந்த உணவுகளை நிதானமாக உண்ட அவர்கள் அருகில் உள்ள டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து மதுள் பாட்டில்களை கொள்ளையடித்து சென்றனர். குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் குற்றால அருவிகளில் சீசன் முடிவடைந்ததால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டு வந்தது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, பழைய குற்றாலம், 5 அருவி ஆகியவற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். சிறு தேவைகளுக்கூட அரசை எதிர்பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளனர் தர்மபுரி மாவட்டம் சீபுதூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள். இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்புச் செய்தியில், கொள்ளை, செயின் பறிப்பு, கள்ளசாராய விற்பனை, அரசியல் கட்சிகளால் ஏற்படும் மோதல் என பல பிரச்சனைகள் கொண்டிருந்த கிராமம்தான் தர்மபுரியில் உள்ள சீபுதூர். ஆனால் 2017 முன்மாதிரி கிராமத்திற்கான பரிசை சீபுதூர் பெற்றதற்கு இளைஞர்களின் தொடர் முயற்சியே காரணமாகும். இந்த கிராமத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யப்பட்டு வந்ததால் பலர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகினர். அதோடு மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளாலும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. அப்போது இருந்த இளைஞர்கள் சிலர் ஒன்று கூடி நற்பணி மன்றம் துவங்கி அதன் மூலம் சாராயம் காய்ச்சுவதை தடுத்து நிறுத்தினர். அதேபோல சீபுதூரில் எந்த கட்சி கொடியும் பறக்கவிடக் கூடாது என 30 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டு
தற்பொழுது வரை அதனை கடைபிடிக்கின்றனர். அதேபோல் சினிமா நடிகர்களுக்கும் பேனர்களும் வைக்காமல் உள்ளனர். ஒரு 40 வருஷமாக எங்கள் ஊரில் கட்சி கொடி பறக்காமல் இருக்கு. காரணம்னா அதில் சண்டை சச்சரவு வரன்ட்டு எங்கள் ஊரில் இருக்கவங்க அப்போவே எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்கவுங்க அவங்களுடைய மனசுலோட வச்சுக்காங்க, ஊரில் வெளிக்காட்டாதீங்கன்ட்டு. அந்த இது அப்படியே தான் இருக்குது. நம்ம ஊரில் மது சாராயம் அப்புறம் கட்சியுடைய இது கொள்கை எந்த ஒருமே கிடையாது. ரசிகர் மன்றம் 100% ரசிகர் மன்றம் கிடையாது எங்கள் ஊரில். எப்பவுமே கொடி பேனர் எப்பவுமே கட்ட மாட்டேங்க எங்கள் ஊரில். தற்பொழுது உள்ள இளைஞர்கள் தங்களது பெற்றோர்கள் தொடங்கிய நற்பணி மன்றத்தை அப்துல் கலாம் நற்பணி மன்றமாக மாற்றினர். இதில் உள்ளவர்கள் பொதுமக்களிடம் நிதி பெற்று சீபுதூர் கிராமத்திற்கு பல்வேறு நன்மைகளை செய்து வருகின்றனர். எங்கள் ஊரில் சுமார் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னிருந்து மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் எல்லா ஒற்றுமையாக சேர்ந்து நாங்கள் வந்து மதுவை வந்து சாராயம் காய்ச்சி அங்கங்கே விற்றுருந்து குடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போது வந்து எங்களுடைய எங்கள் ஊரில் வந்து மதுவை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஊரில் கட்டுப்பாடு போட்டு பக்கங்கிற கிராமங்கள்லாம் நாங்கள் வந்து ஒழிச்சிங்க. 400 அதிகமான குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி திருட்டு நகைப்பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நடந்தன. இதனை தடுக்க இளைஞர்கள் ஊர் எல்லையை சுற்றியும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். இதனால் முதியவர்கள் பெண்கள் என அனைவரும் திருட்டு பயம் இல்லாமல் இரவு நேரங்களில் தைரியமாக வெளியே செல்கின்றனர். போலீஸ்கார வீட்டில் இங்கே திருடு போயிடுச்சு, கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஆடு மாடு எல்லாமே திருடு போகுது, அதனால் மன்றத்து மூலியமாக கண்காணி கேமரா வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் சொன்னார். அவர்கிட்ட கேட்டு உடனே மன்றத்தையெல்லாம் கூட்டி நாங்கள் வந்து கேமரா செட் பண்ணி இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா நிம்மதியாக திருடு போகாமல் எல்லாமே கிளீனாக நல்லா இருக்காங்க. இதை முன்னாடி பண்ணிட்டு வந்தாங்க பாரு, அவங்களோட லைன் தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். விவசாயிகளின் களைப்பை போக்க ஊரின் நடுவே ஒலிபெருக்கி வைத்து பாடல்கள் மற்றும் செய்திகளை ஒலிபரப்பி வருகின்றனர். இதுபோல் மரக்கன்று நட்டும் மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்த பள்ளியில் நூலகம் அமைத்தும் சுத்தமான குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி உள்ளனர். எங்கள் முக்கியமான எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்தது எங்களுடைய மக்கள், ஊர் மக்கள். அதுக்கு பிறகு மன்றத்தினுடைய நண்பர்கள். இந்த மாதிரி வந்து பல பேர் நாங்கள் ஒன்றா சேர்ந்ததுனால இந்த ஊர் வந்து இன்றைக்கி நல்ல முறையில் நல்லா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடிநீர் வசதி, இன்றைக்கி பூங்கா அமைச்சிருங்கிறவங்க, இந்த மாதிரி பல பல இதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோங்க. சாதி மதம் பார்க்காமல் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் மக்களையும் பல சாதனைகளை புரியும் இளைஞர்களையும் கொண்ட சீபுதூர் உண்மையிலேயே முன்மாதிரி கிராமம்தான். வேந்தர் செய்திகளுக்காக தர்மபுரியில் இருந்து ஜெயங்காந்தன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பேரிக்காய் தோட்டத்திற்குள் புகுந்த கரடியை வனத்துறையினர் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். கோத்தகிரி வனப்பகுதியில் உள்ள சிறுத்தை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் அவ்வப்போது தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனிடையே வனப்பகுதிக்குள் இருந்து வெளியேறிய கரடி ஒன்று பேரிக்காய் தோட்டத்தில் புகுந்ததால் அச்சமடைந்த தொழிலாளர்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பட்டாசு வெடித்து கரடியை வனப்பகுதிக்குள் விரட்டினர். ஈரான் உடனான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க அமெரிக்கா விரும்புகிறது எனவும், ராணுவ மோதலை விரும்பவில்லை எனவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்க் எஸ்பர் ராணுவ தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈரான் உடனான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க அமெரிக்கா விரும்புகிறது என்றார். பிரச்சினையை தீர்க்க உதவும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானின் தலைமை ஒப்புக்கொள்ளும் என்றும் நம்புவதாக அவர் தெரிவித்தார். பிரெக்ஸிட் விவகாரத்தால் பிரிட்டன் நாடாளுமன்றத்தை அக்டோபர் மாதம் வரை முடக்க ராணி எலிசபெத் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை நாடாளுமன்றம் எடுப்பதை தடுப்பதற்காக பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் 9 தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ரத்து செய்வது குறித்து ராணி எலிசபெத்திடம் ஜான்சன் அனுமதி கூறினார். ராணி ஒப்புதல் அளித்ததை அடுத்து அக்டோபர் மாதம் 14 நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறவுள்ளது.
ஜப்பானில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக தென்மேற்கு பகுதியில் உள்ள ஆறுகளில் அபாய அளவை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக 670,000 அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சாகாவில் ரயில் நிலையங்கள், வாகனங்கள் ஆகியவை நீரில் மூழ்கியுள்ளன. பல பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மெக்சிகோ கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 26 உயர்ந்துள்ளது. வெராக்ரூஸ் மாநிலத்தின் கோட்சா கொல்காஸ் நகரில் உள்ள கேளிக்கை விடுதியில் கடந்த 27 இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கி 8 பெண்கள் உட்பட 23 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 26 உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் சீன ராணுவ வீரர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. ஹாங்காங் எல்லையில் ஏற்கனவே சீன ராணுவம் ஒத்திகையில் ஈடுபட்டு வரும் நிலையில் படையணிகள் மாற்றம் என்ற பெயரில் சீன ராணுவ துருப்புகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போராட்டக்காரர்கள் அழைப்பு விடுத்துள்ள பேரணி 1-2 நாளில் நடைபெறவுள்ள நிலையில் சீனாவின் படைகள் அணிமாற்றம் ஹாங்காங்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்ற புதுவிதமான கார் பந்தய போட்டியை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கோடை காலத்தையொட்டி நடத்தப்பட்ட இந்த வினோத போட்டியில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பழைய கார்களை தாண்டி ஓட்டுநர்கள் தங்களது கார்களை இயக்க வேண்டும் என்பதே நிபந்தனை. இதில் அதிக கார்களை தாண்டி சாகசத்தில் ஈடுபட்ட பிராட்லி லாக் என்பவர் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். இந்தியாவின் சிறந்த குத்துச்சண்டை வீராங்கனையான மேரிகோம், தென்கொரிய கால்பந்து வீரரான சன் கியூங் மின் ஆகியோர் சிறந்த ஆசிய தடகள வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஜப்பான் பெண்கள் கால்பந்து அணி சிறந்த அணியாகவும் கத்தார் ஆண்கள் அணி சிறந்த அணியாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஆசிய விளையாட்டு எழுத்தாளர் சங்கம் சார்பில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் 3வது சுற்றுக்கு ஜோகோவிச், ரோஜர் ஃபெடரர், செரீனா வில்லியம்ஸ் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நடப்பு சாம்பியனான ஜோகோவிச் அர்ஜென்டினா வீரர் லாண்டோரோவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஜப்பான் வீரர் நிஷிகோரியை வீழ்த்தி ரோஜர் ஃபெடரரும், அமெரிக்காவைச் சேர்ந்த செரீனா வில்லியம்ஸ் சக வீரரை வீழ்த்தியும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றனர். அதேபோல் ஜார்ஜியாவைச் சேர்ந்த மரியம் போல் வாடையை வீழ்த்தி பிரிஸ்கோவா 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பல தயாரிப்பாளர்கள் சம்பளமே தராமல் ஏமாற்றுவதாக நடிகர் தனுஷ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்த காலத்தில் ஒரு தயாரிப்பாளரிடமிருந்து சம்பளம் வாங்குவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை என்றும் அதுவே மிகப்பெரிய வேலையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். பல தயாரிப்பாளர்கள் ஏமாற்றிக்கொண்டு இருப்பதாகவும் தனுஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பிரபல நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியின் அனுமதி பெறாமல் சிக்ஸர் என்னும் படத்தில் அவரது புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி படத்தின் தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியின் அனுமதி பெறாமல் அவரது புகைப்படத்தையும் வசனத்தையும் சிக்ஸர் என்னும் திரைப்படத்தில் தவறான முறையில் அவதூறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக படத்தின் தயாரிப்பாளர் தினேஷ்குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள கவுண்டமணி தரப்பு சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீக்க வேண்டுமென கூறியுள்ளது. பெண்களை மதிக்கக்கூடிய சிறப்பான மனிதர் நடிகர் அஜித்குமார் என நடிகை சாக்ஷி புகழாரம் சூட்டியுள்ளார். நடிகர் அஜித் நடித்திருக்கும் விஸ்வாசம் படத்தில் மருத்துவர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சாக்ஷி படப்பிடிப்பின் போது அஜித்துடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். மேலும், என் வாழ்க்கையில் பார்த்த மிக அற்புதமான மனிதர்களில் ஒருவர் நடிகர் அஜித் எனவும், தொழிலில் நேர்மையான ஜென்டில்மேன் எனவும் பதிவிட்டுள்ளார். தெலுங்கில் விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியாக நடிக்க ஜான்வி கபூர் 4 கோடி ரூபாய் சம்பளம் கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகளான ஜான்வி கபூர் தடக் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். இந்த நிலையில் அவர் தெலுங்கில் விஜய் தேவரகொண்டாவுக்கு ஜோடியாக நடிக்கப் போவதாக தகவல் வெளியானது. தேவரகொண்டா ஜோடியாக நடிக்க 4 கோடி சம்பளம் கேட்பதாகவும், ஜிஎஸ்டி வரியை தயாரிப்பாளர்கள்தான் செலுத்த வேண்டும் எனவும் ஜான்வி கபூர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மோட்டார் வாகனத்துறையின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் மாநில அரசுகளின் பங்கு மிக முக்கியமானது என மாருதி சுசுகியின் இந்திய நிறுவன தலைவர் ஆசி பார்கவா தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகனத்துறையில் மந்தநிலை ஏற்பட்டு விற்பனை சரிந்தால் பெருமளவில் வேலை இழப்புகள் ஏற்படும் என அவர் கூறினார். மாநிலங்களுக்கான வருவாய் ஆதாரத்தை உருவாக்குவதில் மோட்டார் வாகனத்துறை மிக முக்கிய இடத்தில் உள்ளதாகவும், அதனை உணர்ந்து மாநில அரசுகள் இத்துறையை ஊக்குவிப்பதில் தங்கள் பங்களிப்பை உரிய முறையில் அளிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார்.
ஹார்லி டேவிட்சன் நிறுவனம் தனது முதல் மின்சார இருசக்கர வாகனமாக லைவ் வயர் மாடலை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. கிளட்ச் கியர் இல்லாத இந்த வாகனத்தை எளிய முறையில் இயக்கலாம் எனவும் அதிவேகம் கொண்டது எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த வாகனத்தின் விலை 40 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாயாக இருக்கும் என கூறப்படுகிறது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 11 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.